குத்துற உரல்கள் அதாவது மாவு இடிக்கிறதுக்காக யூஸ் இருப்பாங்க இந்த சேஃப்ல மாவெல்லாம் இடிக்கணும் அப்படின்னா இதில் தான் வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி இதில் தான் இது பண்ணுவாங்க இதுக்கு பேர் உலக்கேன்னு சொல்லுவாங்க இது ஒன்று இது எல்லாமே ஒரு பாக்கெட்டை நான் வாங்கினேன் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல வாங்கினதுனால எனக்கு எங்கே வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து எனக்கு சொல்ல முடியல நான் உங்களுக்கு இதெல்லாமே வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் இது பாருங்களே ஆட்டங்கள் அழகா இருக்கு இது ஒண்ணு அதுக்கப்புறம் நமக்கு சமைக்கிறதுக்கு மெயினாக தேவைப்படுற அடுப்பு அடுப்பு இருக்குது அடுப்பு கூட நமக்கு பானை வேணும் அதனால் அதனால இந்த மாதிரி பானை இதே மாதிரி எங்கிட்ட ஒரு நாலு பாத்திரம் இருக்கு இதே மாதிரி இது வந்துட்டு சாப்பாடு வைக்கிறதுக்கு இதுவும் சாப்பாடு வைக்கிறதுக்கு இது ரெண்டும் குழம்பு வைக்கிற மாதிரி இதோட சேஃப் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் மூணுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு மூணு நாலு இருக்குது மொத்தம் இதில் சாப்பாடு வைக்கலாம் இதில் சாம்பார் வைக்கலாம் இதில் ஏதாவது பொரியல் இந்த மாதிரி ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அடுத்து வந்து நமக்கு பொரியல் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா கடாய் வேணும்ல அதுக்காக எங்கிட்ட இந்த கடாய் இருக்கு பொரியல் வச்சாச்சு ஆனால் தண்ணி கொண்டு வரதுக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு குடம் வேணும் இல்லையா அதனால ஒரு கோடம் அழகான ஒரு கோடம் குடத்தை எடுத்து இங்கே வச்சுப்போம் இது வந்து இங்கே வச்சுப்போம் அதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணணும் காயெல்லாம் கட் பண்ணணும்னா நமக்கு அருவாள் மனை வேணும் இல்லை அதனால் இந்த மண்ணிலே செஞ்ச அருவாள் மனை அடுத்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் மூடி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அம்மிக்கல் இது வந்து மூடி வைக்கிற தட்டு இது வந்து தோசைக்கல் இது வந்து பனியாரக்கல் மண்ணிலேயே வந்து குட்டி குட்டியாக பணியாரக்கல் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மூடி வைக்கிறதுக்காக இது இருக்குது அதுக்கப்புறம் நம்ம நான் செஞ்ச மண் பாத்திரம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கல அப்படின்னா லிங்க் எல்லாம் நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து நான் செஞ்ச மண் மண்லேயே செஞ்சது பாத்திரம் எல்லாமே இது வந்து குட்டி பாத்திரம் எல்லாமே நான் ரொம்ப குட்டி குட்டியாக செஞ்சு வச்சிருக்கேன் இங்கே பாருங்க குட்டியாக இது வந்து ஒரு உரல் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு உரல் இருக்கு இதுவும் சேர்த்துக்கலாம் இதுலையே அதுக்கப்புறம் குட்டி ஒரு பாத்திரம் குட்டியாக ஒரு பாத்திரம் அது வந்து இந்த இதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன் அப்புறம் குட்டியாக ஒரு பனியாரக்கல் இது மேலே வச்சிடலாம் அந்த அளவுக்கு இருக்கு அதுக்கப்புறம் குட்டியா அம்மிக்கல் இது எல்லாமே நான் செஞ்சது இது நான் செஞ்சதுனால இந்த கலரில் இருக்கு இவங்க வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க பெயிண்டில் இது வந்து ஒரு காவிக்கல்னு சொல்லுவாங்கள்ல அதை அது வச்சிருக்காங்க இது வந்து எதுவுமே பண்ணாதது இவ்வளோதான் எங்கிட்ட இருக்க மண் மண்ணால் செஞ்ச சொப்பு சாமான் இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த மாதிரி நான் வந்து ஸ்டீல்லையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்டீலில் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதையும் தனியாக காட்டுறேன் இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்து வந்து எங்கிட்ட இருக்க ஸ்டீல் ஜாமான் எல்லாமே பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த மாதிரி குட்டியாக ஒரு வாளி பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல குட்டியாக இதே மாதிரி ரெண்டு வாளி இருக்குது எங்கிட்ட இந்த வாளி வந்து இந்த ஹோட்டலெல்லாம் சாம்பார் ஊற்றுவாங்கள அதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள அந்த வாளி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்து வந்து குட்டியாக இந்த மாதிரி நெய் ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஜாமான் ரொம்ப குட்டிங்க இது எல்லாமே பத்து ரூபா கடையில் நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு பொங்கல் பாத்திரம் இது வந்து எண்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் நம்ம கூட வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பொங்கல் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஒன்று அடுத்து இன்னொரு ஒரு பொங்கல் பாத்திரம் இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இதோட சேஃப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது வந்து நூற்றி இருபது ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் வாங்கினேன் எல்லாமே ஒவ்வொரு பக்கம் வாங்கினது அடுத்து வந்து பிரியாணி செய்யக்கூடிய ஒரு கனமான பாத்திரம் இது நல்ல வெயிட்டாக இருக்குது இது வந்து பிரியாணி செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரில் வாங்கினது அடுத்து வந்து பத்து ரூபா கடையில் வாங்கினா குட்டி தூக்குவாளி இதில் வந்து ஆயிலோ இல்லை நெய்யோ ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்காக குட்டியாக ஒரு தூக்குவாளி இதோட செட்டாக நம்ம இங்கே வச்சுப்போம் அடுத்து வந்து பெரிய ஒரு வாளி பெரிய வாளி இது நல்லாவே பெருசாக இருக்குது நம்ம வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பெருசாக வாளி அடுத்து வந்து குட்டி குட்டி டம்ளர் ரெண்டு குட்டி டம்ளர் இது ஒன்று பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபா கடையில் வாங்கினது அடுத்து நம்ம எதாவது மசாலாலாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக டிஃபன் பாக்ஸ் சைஸில் இருக்குது இதில் மசாலா எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி என்கிட்ட மூணு இருக்குது மூணு இருக்குது இந்த மூணையுமே இங்கே வச்சுப்போம் அடுத்து இதெல்லாம் மூடி வைக்கிறதுக்காக தட்டு இந்த பாத்திரம் மூடி வைக்கிறதுக்கு இந்த தட்டு ஒவ்வொரு பாத்திரம் மூடி வைக்கிறதுக்காக குட்டி குட்டி தட்டம் இருக்குது இதில் வந்து சாப்பாடுலாம் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து இதை மூடி வச்சுக்கலாம் இது மூணு தட்டுமே வந்து சாப்பாடு எல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மூணு தட்டு இருக்குது அடுத்து குட்டியாக இந்த மாதிரி பவுல் ரொம்ப குட்டியாக பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இந்த மாதிரி எங்கிட்ட நிறைய பவுல் இருக்கு ஒரு ஏழு பவுலுக்கு மேல இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஏழு பவுல் இருக்கு இதை பவுல் ஒன்னு இருக்கு இதுல வந்து அஞ்சு பவுல் இருக்கு பார்க்கவே நல்ல கியூட்டா இருக்கு ஆனா நல்ல குழியாக இருக்கனால கொஞ்சம் சாமான் இதுல பிடிக்கும் அப்புறம் கரண்டி எல்லாம் வேணும்ல இது சமைக்கிறதுக்கெல்லாம் கரண்டி தேவைப்படும்ல அதுக்காக குட்டி குட்டியா நிறைய கரண்டி இருக்கு இது வந்து சாப்பாடு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இது வந்து ஓரளவுக்கு பெரிய கரண்டி தான் இது வந்து சாப்பாடு இந்த மாதிரி இந்த மாதிரி வணக்கி விடுறதுக்கு குழம்பு ஊத்துறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கு இது ரொம்பவே க்யூட்டாக இருக்கு இதெல்லாம் குழம்பு ஊத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி எடுத்து இப்படி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எங்கிட்ட இருக்க சில்வர் சொப்பு சாமானும் அதுக்கப்புறம் நான் வந்து பிளாஸ்டிக்ல வச்சிருக்கேன் அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா சேர் அதுக்கப்புறம் நானா ரெடி பண்ண கூடை இதெல்லாம் இருக்கு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து வந்து நான் வந்து இந்த மாதிரி கூடை ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து நானா தான் ரெடி பண்ணேன் இது வந்து ரவுண்ட் ஷேப்ல இது வந்து காய் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம்ல நம்ம வீடியோ எடுக்கும் போதெல்லாம் காய் போட்டு வச்சோம் அப்படின்னா அழகா இருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு இதுல வந்து ஏதாவது ஃபிளவர் பாட் மாதிரி வேணால் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கட்டமாக இருக்க மாதிரி இந்த சேஃப்ல ஒன்று ரெடி பண்ணேன் இது இது ரெண்டுமே ரொம்ப கியூட்டா இருக்கு இது ரெண்டு இருக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிச்சு நான் வந்து இது ஒரு ஷாப்புக்கு போனப்போ எனக்கு மியா குட்டி கொடுத்தாங்க அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன் நாலு சேர் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சேர் வந்து ஆல்ரெடி எங்கிட்ட இருந்தது எல்லாமே ஒரே டிசைனாக அமைஞ்சிச்சு எனக்கு தாங்க எங்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்கள்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இது காட்டியிருக்கேன் ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்குலாம் எல்லாமே வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் விரும்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே ஒரே இடத்துல வாங்கினது இல்லை நான் எங்கெங்கே குட்டி குட்டியாக கிடைக்குதோ எல்லாமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் அப்பப்போ இந்த சொப்பு சாமான் எல்லாமே ஒரே இடத்துல வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க மண் பாத்திரத்துலேருந்து எல்லாமே அங்கே இருக்குது இது எல்லாமே நான் ஒவ்வொரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணேன் ஒரே இடத்துல நான் பர்ச்சேஸ் பண்ணலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டோம் நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்